Hey guys, welcome back to my channel Tamil Canadian Baby. So in the video la na vandha babies adhaadha 3 4 months babies la irundhu eppadi reading practice story reading ah irukkatum poduva book reading adhaadha learning and studying vera adhu neenga vandha indha vayasula torture panna venda idhu vandha paathinaa just reading book எப்படி ஹேண்டில் பண்ணும் புக் பார்த்தா ஒரு பிரியம் வரணும் ஒரு அஃபெக்ஷன் வரணும் புக் பார்த்தோன்னு படிக்கிறதுக்கு. ஸோ த ரீடிங் ஹேபிட் மட்டும்தான் நான் அப்போ பற்றி பேசுகிறேன். நீங்கள் வந்து சின்ன வயசில் சில பேர் 3-4 மந்த்ஸ்லேருந்து ஏபிசிடி சொல்லி கொடுப்பாங்க, கலர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஐ திங்க் இட்ஸ் நாட் நெசசரி இந்த ஸ்டேஜில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது அவருக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் புக் படிக்கிறதுக்கு. யூஸ்வலி அவருக்கு நான் தலைவாணி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இப்போ இங்கே கோல்டு வெதர் ப்ளஸ் அவளுக்கு ரொம்ப கோல்டு பிடிச்சிருக்குன்றதுனால இப்படி மேலே படிக்க வைக்கும் போது அவருக்கு ப்ரீத் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்படி அழுதுட்டுருக்காரு. ஸோ இப்போ பாருங்கள், ஸ்டோரி புக் எடுத்தோடனே அப்படியே வாய மூடிடுவார். ஸோ இதுதான் வந்து ஜஃப்ரானுக்கு நான் 3-4 மந்த்ஸ்லேருந்து கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக ரீட் பண்ண ட்ரெயின் பண்ணியே ஆகணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இட்ஸ் ஆல் யுவர் ப்ரிஃபரன்சஸ் அகெயின், பட் இட்ஸ் ஜஸ்ட் ஹவு டு வீடியோ பேசிக்கலி. ஓகே ஓகே ஜஃப்ரா, என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. அதே மாதிரி பேபிஸ் அழவே கூடாது, ரொம்ப பேம்பர் பண்ணணுன்றது என்னோட கான்செப்ட் கிடையாது. ஸோ ஏ ஜஃப்ரான் ரெடி ஆகிட்டாங்க, புக் படிக்க போகிறாங்க. ஐ யூ ரெடி ஜஃப்ரான், ஐ யூ ரெடி? ஓ இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. ஸோ எஸ் இந்த புக் தான் இன்றைக்கி நான் அவருக்கு படித்து காமிக்க போகிறேன். ஸோ யூ வில் நோ அவர் எந்த அளவுக்கு அந்த புக் ரீடிங் வந்து லவ் பண்ணுறாரு, எந்த அளவுக்கு நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூஸ்வலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 3-4 மந்த்ஸில் இருந்தே நீங்கள் வந்து டெய்லி ஜஸ்ட் நீங்கள் ரொம்ப ரீட் பண்ணனா கூட பரவாயில்ல, ஒரு பேஜ் ரெண்டு பேஜ் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதோ காமிக்கிறாங்க, மம்மி ஏதோ காமிக்கிறாங்க, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ற அந்த 3 மந்த்ஸ் எண்ட் ஆகிட்ட அப்புறம், அதாவது அந்த பிக்சரைசேஷன் கலர்ஸ்லாம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த டைம்ல. சோ இப்போ நான் வர்க்க ஸ்டார்ட் பண்ண போறேன். சோ லெட்ஸ் ஸ்டார்ட். தட் நோஸ் கேன் டேக் ஹிம் எனிவேர். ஹி ஃபாலோஸ் வேர் இட் கோஸ். இட் லீட்ஸ் டு சம் கிரான்பெரிஸ். இட் லீட்ஸ் டு சம் ஃப்ளவர்ஸ். யாஸ் எ ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் பேஜ். ஹி கிவ்ஸ் எ யான் அண்ட் செட்டில்ஸ் டவுன் and takes a nap for hours. And now for armadillo jumps. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ திஸ் வே ஐம் ஜஸ்ட் கான்சன்ட் மேக்கிங் ஹிம் கான்சன்ட்ரேட் ஆன் வாட் ஹீ ரீட்ஸ். ஸோ எஸ் ஆன் ஆர்மடில்லோ டோஸ் அகெயின் ஹி ஸ்ட்ரோல்ஸ் அலாங் த ரோட். அவருக்கு எப்படி ஜொல்லு ஊற்றுது பாருங்கள். யூ கேன் சீ தேட் ஹீஸ் you know, he's very curious about what I'm reading. So, book oda paakradha irukatum and the picturization irukatum ellame. So, idu dhaan vandu venum indha stage la neenga start pandrathu. So, next page porom. And meets someone he knows. From far away, a song delights those armadillo ears. He walks and walks and walks and walks. Yes, Zafran, do you like it? Yes, great. I know, baby. I love you. Moving on to next page. To find the song he hears. ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் எப்படி அழகாக காமிச்சிருக்காங்க பாருங்கள். அது என்ன கேட்குது அண்ட் லைக் என்ன பிக்சர் அப்படின்றத வந்து கரெக்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ எஸ் ஸோ இந்த மாதிரி போர்ட் புக்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவருக்கு ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ எப்படி அவர் வந்து என்ஜாய் பண்ணுறாரா இல்லை ஜஸ்ட் நீங்கள் ரொம்ப புக் பிக்சர் காமிக்கிறதுக்காக ஃபீல் பண்ணுறாரா அப்படின்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ திரும்ப நான் காமிச்சிட்டு திரும்ப தள்ளி போடுறேன். See, now I'm checking with the book. Okay, so I don't know what to do. I'm very happy. Stop busy.
He walks and walks and walks and walks. To find the song he hears. A happy hippo dashes by. She wants to run and play. But not the armadillo. No, he goes the other way. No, not the armadillo. He doesn't like to hurry. Please stroke his armadillo nose. Paranganala. The colorful abdirikan. And tell him not to worry. Is a friend, it's the end. Enna paninga? Padichingala? So, ellame pathinga right stage la neenga start anda pannita podum adhavad anda kick start neenga kudutha podum unga side la anda effort adukapram babies valarradhu vandu avangaloda complete ah avangaloda kaiyila irukku but anda foundation unga kaiyila irukku so anda foundation neenga correct ah potutinga appdin sonna appra future la yen padikka maatirukka yen paiyan yen padikka maatirukka yen ponnu they not interested in you know studying stories or books andha maadhiri la oru oru you know feel ungalku irukada they'll have their own interest to read books அந்த மாதிரி நல்ல நல்ல ஹாபீஸ் எல்லாம் வளர்த்துப்பாங்க ஃப்யூச்சரில் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அவருக்கு எவ்வளோ கிரேஸ் இருக்குது புக்ஸ் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டாய்ஸ் காமிச்சா கூட இந்த அளவுக்கு பார்க்க மாட்டார் நான் இன்னொரு நாள் உங்களுக்கு அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன் அதே மாதிரி இன்னும் அவருக்கு நான் ரைம்ஸ் ஸ்டார்ட் பண்ணல ஸோ ரைம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் நல்லது தான் பிகாஸ் அதனால எந்த ஒரு எஃபெக்ட்ஸ் இல்லை அட்வான்டேஜஸ் எதுவுமே இல்லை ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு ஃபீடிங் டைம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் பிகாஸ் எனக்குமே ஃபீடிங் டைம் எல்லா டைமும் வந்து அவருக்கு நான் சாலிட் ஃபுட்ஸ் ஃபீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி கிடையாது ஸோ சில டைமில் அப்படி இது பண்ணும்போது ஸ்டோரிஸ் ரீட் பண்ணுறது மாதிரி காமிங்க ஸ்டோரிஸ் ஓடுற மாதிரி சீரீஸ் ஓடுற மாதிரி தட் வே தே வில் அண்டர்ஸ்டாண்ட் த ரீட் த லாங்குவேஜ் அதில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுப்பாங்க பட் ரைம்ஸ் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் எஃபெக்டிவ் So, bye Salang as a friend. Bye. Yes. Unga turnover, you can sleep now. என்ன மாதிரி புக்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி போர்ட் புக்ஸ் காம்போவில் வாங்கினீங்க பேக்கேஜாக வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் மணி சேவ் பண்ணலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் புக்கோட ரேட்டு தனியாக இருக்கும் தனி ரேட்டில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபோர் புக்ஸ் ஃபைவ் புக்ஸ்லாம் வரும்போது எஸ்பெஷலி பார்க்க வேண்டியது போர்ட் புக்ஸ் அதுதான் மெயின் ஸோ இந்த மாதிரி வந்து காம்போவில் வரும்போது நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ எந்த ஆத்தர் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஆத்தரோடைய காம்போ பேக்கேஜ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் சேவ் ஆகும் எப்படினாலும் நீங்கள் ஒரு ஒரு புக் படிக்க போகிறீங்க பிகாஸ் வந்து கிட்ஸ் வந்து பேபிஸ் அவங்க அவங்களுக்கு போர் அடிக்காது தெரியாது பட் ஸ்டில் நீங்கள் படிக்கிறதே திரும்ப திரும்ப அவங்க பிக்சர் அதே இதே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது தெரியும் அவங்களுக்கு இதே தானே காமிச்சாங்க அம்மா நேத்து அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஸ்டோரி புக்ஸ் கிடையாது நான் வச்சுருக்கிறது நான் ஸ்டோரி புக்ஸ் தனியாக வச்சுருக்கிறேன் இது ஆரியோ காவ் ஆரியோ டாக் அதாவது அனிமல்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன நீங்கள் யார் பி யுவர் செல்ஃப் அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல சில்லி சில்லியாக இருந்தாலும் லைக் ஏதோ ஒரு கண்டென்ட் உள்ளே இருக்கும் அது நமக்கு இம்ப்ளாய்டான ஒரு கண்டென்ட் ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த சவுண்டை வச்சு ஆன புக்கு க்யூவரி குவேக் ஷிம்மி ஷிம்மி ஷேக் இதை நீங்கள் படிக்கிற விதத்தில் இருக்குது இப்போ நான் படித்து காமிச்சேன் அவனுக்கு ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி என்ன ப்ரனவுன்சேஷன்ஸ் யூஸ் பண்ணேன் எங்கெங்கே பிச் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வென் யூ ரீட் அ ஸ்டோரி புக் ஃபார் ஹிம் ஸோ யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோரி புக்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரிஸோ இல்லைனா வந்து ரைம்ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹிப்போ ஆங்க்ரி டக் இது வந்து ஒரு புக் ஆஃப் மூட்ஸ் மூட் எப்படி எப்படி இருக்கும் ஸோ இப்போ மம்மி வந்து மம்மி ஸோ கிரம்ப் இஸ் அ ஃப்ரான் போயிடு அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு புரியணும் ரைட் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மூட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல இட் பீ இன் தமிழ் ஒரு இங்கிலீஷ் நீங்கள் இங்கிலீஷில் தான் வாங்கணும்னு நான் ப்ரிஃபர் பண்ண சொல்ல ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் உங்களுக்கு எது உங்களோட மதர் டங் எது உங்களுக்கு எது கன்வீனியன்ட் உங்களுக்கு எது ப்ரிஃபரபிள் அப்படின்னு பார்த்து நீங்கள் வாங்கலாம் ஸோ ஐம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காமிக்கிறேன் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் எந்த புக் வாங்கினாலும் வந்து இது மாதிரி கவர் பேஜ் மட்டும் பார்க்காதீங்க பிகாஸ் வந்து நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னென்னா இன்னொரு புக்குக்கு கவர் பேஜ் மட்டும் பார்த்து நான் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுதா அது வேர்த் இல்லைன்னு சொல்லி பட் ஸ்டில் ஐம் ஹேவிங் இட் அதை நான் காமிக்கிறேன் இப்போது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி ஒரே பேஜில் ஒரு ரெண்டு லைன் ஒரு லைன் அந்த மாதிரி இருக்கும் போது சாரி ஜஸ்ட் ட்ராப் சம்திங் யா ஸோ பாருங்கள் இது வந்து வேர்ப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்ன பண்ணுது வாக் பண்ணுது டோலட்டா ஜம்ப் பண்ணுது அப்புறம் வந்து சாங் ஏதோ கேட்குதுன்னு சொல்லி
hears அப்புறம் வந்து வாக் பண்ணுது அந்த மாதிரியான வேர்ப்ஸ் என்ன பண்ணுது இதோட ஆக்ஷன்ஸை வந்து காமிக்குது. சி நீங்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த பிக்சர்ஸ்க்கு ஏற்றமான ஆக்ஷன்ஸ் காமிக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு புரியும் ஆட்டோமேட்டிக்காக, அது படிக்க படிக்க அவங்களுக்கு புரியும். ஸோ வந்து இந்த மாதிரியான இந்த புக் தான் இப்போ நான் படித்தேன்னு நினைக்கிறேன் சஃப்ரானுக்கு. ஸோ இந்த மாதிரியான புக்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த போர்டோட திக்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளியாது, லேமினேட்டட் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி மேட் கிளாசி ஃபினிஷ் ரெண்டுமே கலந்து ஃபினிஷ் பாருங்கள், கிளிய கூட செய்யாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இயர்ஸ் வரும். நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம், ஃபேமிலிஸ்க்கு கொடுக்கலாம், ஒரு லைப்ரரிக்கு செல் பண்ணலாம், ஒரு நீங்கள் வந்து ஏதோ ஒன்று யூசேஜ்க்கு அப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், இட் வில் யூனோ லாஸ்ட் ஃபார் இயர்ஸ். ஸோ இது மாதிரியான புக்ஸ் வந்து ரொம்ப ப்ரிஃபரபிளி நல்லது. அண்ட் ஆத்தர் உங்களோட இஷ்டம், என்ன வேணால் நீங்கள் ஆத்தர் வாங்கலாம். ஸோ நான் ரெக்ரெட் பண்ணேன்னு சொன்னேன்ல, அது இந்த புக் தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து 20 போர்ட் புக்ஸ், அதாவது ப்ளே அண்ட் லேர்ன் புக்ஸ் அப்படின்னு ஒன்று நான் ரொம்ப ஆர்வமாக வாங்கிட்டேன், சரி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு. பட் ஆக்சுவலி பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி, அப்புறம் என்னென்ன படிக்கணும் அப்படின்ற மாதிரியான புக்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு சில புக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன், மற்ற புக்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுடுவேன். ஸோ ஆனால் அதையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கண்டென்ட் இருக்கும், ஏதோ ஒரு கண்டென்ட் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் உங்கள் பேபிக்கு. நீங்கள் எந்த மாதிரியான விஷயம் நீங்கள் சொல்ல ட்ரை பண்ணுறீங்களோ அந்த மாதிரியான புக்ஸ் நீங்கள் வாங்கலாம். இந்த சைஸும் மேட்டர், இந்த சின்னதாக நீங்கள் வாங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்க ஹோல்ட் பண்ணுறதுக்கு, அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்கணும். அந்த புக்கும் நான் பார்த்தீங்கன்னா அது இதே சைஸ் தான். ஸோ இன்னொரு ஒரு வெரைட்டி ஆஃப் புக் காமிக்கிறேன், இது பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அது அந்த சைஸை விட கொஞ்சம் பெருசு, அவ்வளவு தான் சைஸ், அதே தான். ஆனால் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், பேராகிராஃபாக இருக்குது. ஸோ ஒரு பேஜ்க்கு ஒரு 4 லைன்றது கூட பேபிஸால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, அவங்க ஏதோ இருக்க போல் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அண்ட் வந்து அந்த பிக்சரைசேஷன் பாருங்கள், நான் இப்போ இதுக்கு முன்னாடி காமிச்ச புக்லேயும் இதோட இந்த புக்லேயும் இருக்கிற பிக்சரைசேஷன் திக்னஸ் அப்புறம் அந்த ஷீட்டோடைய கிளாசினஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள் இந்த பேஜில் ஒரு லைன் தான் இருக்குது, ஆனால் அந்த பிக்சரைசேஷன் அந்த விஷுவலைசேஷன் அதில் எப்படி அவனை அட்ராக்ட் பண்ணிச்சு. இப்போ நான் இந்த புக்கை நான் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இதோட கலர் பாருங்கள், கலர் வேரியேஷன். ஸோ இது பாருங்கள், இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் இந்த பன்னீஸ், இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல்லோ எடுத்துக்கோங்க, இந்த எல்லோ அண்ட் இந்த எல்லோ பாருங்கள், எப்படி உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுதான் வந்து பசங்களுக்கு வந்து அந்த வியூ கொடுக்கும், அந்த பார்டரில் கூட அந்த கலர் வந்து அவங்களுக்கு கிராஸ் பண்ணுது. ஸோ இது இன்னொரு ஒரு புக்கு. ஸோ இந்த மாதிரி புக்கு கூட வாங்கலாம் நீங்கள், ஆனால் என்னென்னா இதுக்கு கொஞ்சம் ஸ்டேஜ் இருக்குது. பட் இது என்னென்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் என்கேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி என்கேஜ் பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டி புக்ஸ் அந்த மாதிரிலாம் கூட வாங்கலாம். பட் ரீடிங்க்கு அப்படின்னு சொன்னால் நான் முன்னாடி காமிச்ச மாதிரி அப்படி ஒரு கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு அவங்களுக்கு வாங்குங்க. ஸோ இது மாதிரி புக்ஸ் வந்து ஜஸ்ட் டு என்கேஜ், அவங்க ஏதாவது ரொம்ப எழுதிட்டுருக்காங்க அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் புக் நான் ஆல்ரெடி ரிக்ரெட் பண்ணேன்னு சொன்னால அதில் ஒன் ஆஃப் தி புக், இது எனக்கு பிடிச்ச புக்கு. ஸோ அதில் நான் சொன்னேன் ஒரு சில புக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த சைனீஸ் மெத்தட் ஆஃப் டீச்சிங் எவ்வளோ அழகாக ஏ ஃபோர் ஆப்லே லுக் அட் இட் ஃப்ளை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதேமாதிரி அவங்க டெய்லி டெய்லி பார்க்குற ஆப்ஜெக்ட்ஸை வச்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இ ஃபோர் எக், எஃப் ஃபோர் ஃப்ளவர்ஸ், ஐ ஃபோர் ஐஸ்கிரீம், ஜே ஃபோர் ஜெல்லி பீன்ஸ், இது மாதிரிலாம் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் புக் சூஸ் பண்ணும்போது. ஸோ இதெல்லாம் நான் டீச் பண்ண மாட்டேன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏபிசிடிலாம் இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல. பட் சின்ஸ் நான் எடுக்கிற புக்ஸில் சில ஒரு 3-4 புக்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதில் இந்த புக் எனக்கு ரொம்ப ஃபேவரட், நான் இன்னும் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணல ஏபிசிடிலாம் கண்டிப்பாக. இப்போ அது அவருக்கு தேவையும் இல்லை. பட் இந்த புக்கை நான் காமிச்சதுக்கு ரீசன் என்னென்னா உங்களுக்கு தெரியணும், பார்த்தீங்கன்னா தெரியும் மேனுஃபேக்சர் இன் சைனா. ஸோ தோஸ் பீப்புள் ஆர் லைக் ஏனோ அவங்களுக்கு மூளை சாமான் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் மாதிரி புக்ஸ் சூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ், உங்களுடைய பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி. பட் இதுதான் ரைட் ஸ்டேஜ். பட் இல்லை நீங்கள் 6-7 months ஆயிடுச்சுனாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே டு ஸ்டார்ட் நவ். ஸோ பாய் கைஸ், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.